ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு அடுத்தது லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஜெயலலிதா திரைப்படம் இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஜவான் படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு தேட்டரில். ஸோ இதனால் வந்து இந்த படத்தோடைய வசூல் குறையுமா அப்படின்றத பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம். ஸோ இந்த நிலையில் நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து ஸ்ப்ளிட்டப் ஆகும் அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன். அது குறிப்பாக மெயின் ஸ்க்ரீன்லாம் வந்து ஏ சென்டரில் வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட்டப் ஆகும் அப்படின்றது நான் ஏற்கனவே கணிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனாலுமே கூட அந்த திரையரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படத்துக்கு லாஸ்ட் டே இது, ஸோ எங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரியா விடையை கொடுத்து தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மேசிவான ஒரு சாதனை. இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம்னாக்கா, தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆயிருந்தவங்க கூட பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் இந்த படம் வந்து இன்னுமே வந்து ஒரு வசூல் சாதனை நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்குனாக்கா, அதாவது க்ரௌடு ஃபுட்ஃபால் ஸ்பிளிட் அப் ஆயிருந்தவங்க கூட அந்த தேட்டரில் அது அவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காங்க, அது ஒரு சாதாரணமான விஷயம். உமா ராஜேந்திர சினிமாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜெயிலர் என்டர்ஸ் தி ஆல் டைம் டாப் 5 கிராசஸ் லிஸ்ட் இன் அவர் தியேட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆல் டைம் வசூலில் பார்த்தீங்கன்னா டாப் 5 நுழைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவர் நவ் ஹேஸ் 3 மூவிஸ் இந்த லிஸ்ட்ல, அதாவது அவங்க தியேட்டரில் முதல் 5 இடத்துல பிடிச்சிருக்கக்கூடிய படங்களில் 3 படங்கள் தலைவரோட படங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல பொன்னியின் செல்வன் படத்தோடைய ஃபுட் ஃபால்ஸையும் இந்த வாரத்தோட பார்த்தீங்கன்னா அது வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்பெஷல் ஷோஸ்லாம் இல்லாத போதே இந்த ஹிஸ்ட்ரி மேக் பண்ணியிருக்கு திண்டுக்கல்ல இந்த படம் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வெற்றி திரையரங்கம். தலைவர்ஸ் பிளாக் பஸ்டர் ஜெயிலர் வில் எண்ட் இட்ஸ் ரன் இன் வெற்றி மெயின் ஸ்க்ரீன் அண்ட் அதர் அவர் ப்ராப்பர்ட்டிஸ். அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிலருடைய இந்த பெரிய வெற்றிக்கு நெல்சன், சன் பிக்சர்ஸ், அனிருத் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி வெற்றி திரையரங்கும் லைஃப் டைம் கிராசஸில் இந்த படம் வந்து டாப் 5 நுழைஞ்சிருக்கிறது அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ், அவங்க சொல்கிறாங்கன்னா எங்கள் தியேட்டரில் இன்றைக்கி ஜெயிலர் லாஸ்ட் டே இன்னைக்கு, ஆனால் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரன் வந்திருக்கு. ஜெயிலர் ஆல் டைம் ஹையஸ்ட் கிராசர் இன் அவர் தியேட்டர் ஹிஸ்ட்ரி. எங்கள் தியேட்டர் வரலாற்றிலே அதிகமான ஒரு வசூல் குவிச்ச படமாக இந்த படம் வந்திருக்கு, தலைவருக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.